ஊடக நேர்களுக்கு வணக்கம். சற்று முன்னர் கிடைத்த செய்தி, சீனாவில் மீன்பிடி கப்பல் ஒன்று கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இந்திய பெருங்கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியிருந்ததாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருந்தன. அந்த வகையில் விபத்துக்குள்ளான குறித்த கப்பலில் 39 பேர் இருந்ததாக சீனா தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் இலங்கை உட்பட பல நாடுகளில் உள்ள தங்களுடைய தூதரகங்கள் மூலம் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்து வருவதாக சீனா வெளிவிவகார அமைச்சும் தகவல் வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மத்திய இந்திய பெருங்கடலில் லூபென் ஜுவான்ஜு 028 என்ற இந்திய சீன மீன்பிடி கப்பல் கவிழ்ந்ததாகவும் அதில் 17 சீனர்கள், 17 இந்தோனேசியர்கள் மற்றும் 5 பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் என மொத்தமாக 39 பேர் இருந்ததாகவும் தகவல் தெரிவித்திருந்தது. கடந்த 3 திகதி தென்னாப்பிரிக்காவிலிருந்து கேப்டவுனிலிருந்து புறப்பட்ட குறித்த மீன்பிடி கப்பலானது மாலைதீவு தெற்கு திசையில் விபத்துக்குள்ளாகியிருந்ததாக கண்காணிப்பு இணையதளம் ஒன்று தகவல் வெளியிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தற்சமயம் இந்த மீன்பிடி கப்பலானது இந்திய மத்திய கடலில் கவிழ்ந்திருந்த நிலையில் சீனாவின் மீன்பிடி கப்பலின் மூலம் மீட்பு நடவடிக்கைகளுக்கு உதவுமாறு இலங்கை கடற்படையிடம் சீனா உதவி கேட்டிருந்தது. இதுவரையில் இலங்கை கடற்படையினரால் 14 பேருடைய சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக சற்று முன் கிடைத்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை கடற்படை தளபதியான வைஸ்மிரல் பிரியந்த பெரேராவின் பணிபுரையின் பேரில் கடற்படை சுழியோடி குழுவில் கடற்படையின் கடல் ரோந்து கப்பலான SNSS விஜயபாகு, SLNS விஜயபாகு ஆகிய கப்பலானது மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்தமைய குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இலங்கை கடற்படையின் நீர்மூழ்கி குழுவினர் முன்னதாகவே 2 சடலங்களையும் மீட்டிருந்தார்கள். மேலும் கப்பலின் பல்வேறு இடங்களில் இருந்து மேலும் 12 பணியாளர்கள் உடல்கள் மீட்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. குறித்த இந்த விபத்து சம்பவமானது இடம்பெற வேளை இந்த மீன்பிடி கப்பலில் 38 பேர் இருந்ததாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. ஆக மொத்தமாக இலங்கை கடற்படையினுடைய மீட்பு நடவடிக்கையினால் 38 பேருடைய சடலங்கள் மீட்கப்படாமையாக இருந்தாலும் கூட தற்சமயம் 14 சடலங்கள் தேடுதல் மூலமாக மீட்கப்பட்டிருக்கின்றது. இருந்த போதிலும் தற்போதிலிருந்து இப்போது வரை தேடுதல் பணிகள் இலங்கை படையினரால் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கதாகும். நன்றி.